بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலு அம்மா பாத். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் சார்பாக தொலை கேள்விகளும் துரித பதில்களும் என்கின்ற ஒரு நிகழ்ச்சி ஒவ்வொரு சனிக்கிழமை இரவு 8 மணிக்கு ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்துடைய முகநூல் பக்கத்திலே ஒளிபரப்பு செய்து வருகின்றோம். தொலை கேள்விகளும் துரித பதில்களும் என்கின்ற துணைப்பொருளில் வாட்ஸ்அப் வழியாக கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கான பதில்களை வழங்கி வருகின்றோம். அந்த அடிப்படையிலே இந்த வாரம் வாட்ஸ்அப் வழியாக கேட்டிருக்கக்கூடிய கேள்விகளுக்கான பதில்களை நாம் இப்போது அறிந்து கொள்ள இருக்கின்றோம். முதலாவது கேள்வியாக, புத்தாண்டு புது வருடம் கொண்டாடலாமா என்ற ஒரு கேள்வியை ஒரு சகோதரர் கேட்டிருக்கின்றார். புத்தாண்டை கொண்டாடலாமா என்கின்ற இந்த கேள்வியை கேட்பதற்கான மிக முக்கியமான காரணமே, நாம் தற்போது டிசம்பர் மாதத்துடைய கடைசி சில நாட்களில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் ஒரு சில நாட்களில் அடுத்த வருடம் 2021 ஜனவரி 1 தேதியை நாம் அடைய இருக்கின்றோம். 2021 ஜனவரி மாதம் 1 தேதி என்பது அந்த புது வருட கொண்டாட்டத்தை கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக மக்கள் பார்க்கின்றார்கள். இந்த புது வருடத்தை கொண்டாடுவதற்காக வேண்டி டிசம்பர் மாதத்துடைய கடைசி சில நாட்களில் அதற்காக தயாராகி கொண்டிருப்பார்கள். அதை எப்படி கொண்டாடலாம், அதை கொண்டாடுவதற்கு நாம் என்ன தயார் செய்யலாம் என்று சொல்லி குழுக்களாக குடும்பத்தவர்களாக ஒவ்வொருவரும் சேர்ந்து கொண்டு அதை சந்தோஷமான முறையிலே கொண்டாடுவதற்காக வேண்டி சில ஆயத்தங்களை செய்து கொண்டிருப்பார்கள். இந்த புது வருட கொண்டாட்டம் என்பது ஒவ்வொரு வருடம் ஆரம்பிக்கிற பொழுதும் இதை கொண்டாடக்கூடிய மக்களை நாங்கள் பார்க்க முடியும். இந்த கொண்டாட்டத்தை பொறுத்தவரைக்கும் உலகிலே ஒரு சில சாரார் தான் இந்த கொண்டாட்டத்தை கொண்டாடி கொண்டிருந்தார்கள். யூத கிறித்தவர்கள் தான் இந்த கொண்டாட்டத்தை கொண்டாடி கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த புது வருடம் புத்தாண்டு கொண்டாட்டம் என்பது தமிழ் சிங்கள முஸ்லீம் மக்களுக்கு மத்தியிலே அவர்களுடைய பிறநாளான ஒரு தினத்தை போன்று இந்த புது வருடம் என்பது கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. காலங்கள் செல்ல செல்ல ஒவ்வொரு சமூகத்துக்கு மட்டும் இருந்த ஒரு கொண்டாட்டம் இன்ன பிற சமூக மக்களுக்கு மத்தியிலே அது பரவி எல்லோரும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு கொண்டாட்டமாக இந்த புது வருடம் புத்தாண்டு என்பது புது வருடம் என்பது மாறியிருக்கிறது. அது காலங்கள் என்ன சொல்கிறது, மக்கள் இன்ன பிற சமூகத்துடைய கலாச்சாரங்களை அப்படியே பின்பற்றி தங்களுடைய கலாச்சாரங்களாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். இந்த புத்தாண்டை பொறுத்தவரைக்கும் முஸ்லீம்கள் அதிகமான பேரும் இதை கொண்டாடக்கூடிய நிலையில் இருக்கின்றார்கள். அதனால்தான் இந்த சகோதரர் கேள்வி கேட்கின்றார், முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாம் இந்த புது வருடத்தை கொண்டாடலாமா? இதை கேட்பதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், ஒன்று அவர் இதற்கான பதிலை தெரிந்து கொள்வதற்காக கேட்கின்றார், அல்லது அவருக்கு பதில் தெரிந்து இருக்கும், இதை இன்ன பிற மக்களுக்கு இந்த பதிலை நீங்கள் சொல்ல வேண்டும் என்ற ஒரு கோணத்தில் கூட இந்த கேள்வியை அவர் கேட்டிருக்கலாம். அப்போ இந்த புது வருடத்தை பொறுத்தவரைக்கும் இதை கொண்டாடக்கூடிய மக்கள் யாராக இருந்தார் என்று சொன்னால், கிறித்தவர்கள்தான் அவருடைய பண்டிகையினுடைய ஒரு சில காரியங்களாக இந்த புது வருடத்தையும் கொண்டாடி கொண்டிருந்தார்கள். அது காலப்போக்கில் யூத கிறித்தவரிடத்திலே மாறி இன்றைக்கு எல்லா சமூகத்து மக்களும் கொண்டாடக்கூடிய நிலையில் இருக்கிறது. ஆனால் முஸ்லீம்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் கொண்டாடி கொண்டிருந்த 2 பிறநாட்கள், நோன்பு பிறநாள் ஹஜ்ஜி பிறநாள், இதை தாண்டி இன்றைக்கு முஸ்லீம்களுக்கு மத்தியில் எதை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், ஹிஜ்ரி என்று சொல்லக்கூடிய முஸ்லீம்களுடைய முதல் வருடமாக பார்க்கக்கூடிய அந்த ஹிஜ்ரி ஆண்டுடைய துவக்கமான முஹர்ரம் மாதத்தை கூட முஸ்லீம்கள் சிலர் பிறநாளாக
அல்லது கொண்டாட்டமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அப்படி கொண்டாடக்கூடிய முஸ்லீம்களுடைய கொண்டாட்டமான அந்த ஹிஜ்ருடைய ஆரண்டுடைய முஹர்ரம் மாதத்தை கூட நாம் என்ன சொல்கிறோம், உண்மையான முஸ்லீம்களுக்கு என்ன சொல்கிறோம்னு சொன்னால், இஸ்லாத்தில் முஹர்ரம் மாதத்தை ஒரு புது வருடமாக புத்தாண்டாக கொண்டாடுவதற்கு எந்த விதமான அனுமதியும் இல்லை. இஸ்லாம் காட்டித்தராத ஒரு சம்பிரதாயம், அதுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்று நாம் இன்றைக்கு முஸ்லீம்களுக்கு மத்தியிலே சொல்லி கொண்டிருக்கிறோம். முஸ்லீம்களுக்கு உள்ளது பிறநாள் என்பது இரண்டு நாள், நோன்பு பிறநாள், ஹஜ்ஜி பிறநாள். இதை தாண்டி முஹர்ரம் என்று சொல்லி அது முஸ்லீம்களுக்கு ஒரு கொண்டாட்டம் இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே, தற்போது ஜனவரி 1ஆம் தேதி அது முஸ்லீம்களுடைய கொண்டாட்டமான ஒரு புது வருடமாக அது ஆக முடியுமா என்று சொன்னால் ஆக முடியாது. இதுவே கொண்டாடக்கூடாது என்று சொல்லும் பொழுது, முஹர்ரம் மாதத்தையே கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லுகின்ற பொழுது, இந்த ஜனவரி 1ஆம் தேதியை கொண்டாடலாம்னு சொல்லலாமா? அதையும் சொல்கிறோம் கொண்டாடக்கூடாது. அதை கொண்டாடக்கூடிய மக்களுக்கு நாம் சொல்கிறோம், உண்மையான முஸ்லீம்களாக இருந்தால் இந்த கொண்டாட்டத்தை நீங்கள் கொண்டாடுவதை விட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உங்களை நீங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும். அது முஸ்லீம்களுடைய பண்டிகை இல்லை. இந்த புது வருடத்தை கொண்டாடக்கூடியவர்கள் எந்த மனோநிலையில் கொண்டாடுகின்றார்கள்? வருடத்தினுடைய ஆரம்பம் முதல் நாள் சந்தோஷமான நிலையிலே நாங்கள் அதை கழிப்பதனால் அந்த வருடம் முழுவதும் சந்தோஷமான நிலையிலே நாங்கள் இருக்க முடியும் என்கின்ற ஒரு நப்பாசை, அது நடக்குமா? அது உலகத்தில் நடக்கப்போகுதா? ஒரு நாள் சந்தோஷமாக இருந்தால் உலகத்தில் என்னது ஒவ்வொரு வருஷமும் நாம் சந்தோஷமாக இருக்க முடியுமா? அது மக்கள் வந்து கற்பனைகளாக ஒரு மூட நம்பிக்கைக்காக சொல்லக்கூடிய செய்திகளை இன்றைக்கு என்ன செய்கின்றார்கள், ஒரு விஷயமாக பார்க்கின்றார்கள். இந்த புது வருடத்தை கொண்டாடக்கூடிய மக்கள் அதற்காக வேண்டி எப்படி தங்களை தயார் செய்கிறார்கள்? அந்த புது வருடத்தில் துவக்க நாளான டிசம்பர் 31ஆம் தேதி நடுநிசி 12 மணியிலிருந்து என்ன செய்வார்கள்? அந்த கொண்டாடுவதற்காக வேண்டி பட்டாசுகளை கொளுத்தி கேலி கூத்துகளை ஒவ்வொரு காட்சிகளை உருவாக்கி ஹோட்டல்கள் ரெஸ்டாரண்ட் என்று சொல்லி அந்த களியாட்டங்களை உருவாக்கி அதில் வந்து சந்தோஷமான ஆடல் பாடல்களை போட்டுக்கொண்டு கூத்து கும்மாளம் என்று சொல்லி அந்த நாளை கழிப்பார்கள். இன்னும் சொல்லப்போனால் மது மாது என்று பல தவறான பழக்க வழக்கங்களிலே அந்த நாளை கழிக்கக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். உலகத்தில் இன்னும் முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூடிய முஸ்லீம் நாடுகள் கூட இன்றைக்கு இந்த புது வருடத்தை கொண்டாடக்கூடிய நிலையில் இருக்கின்றார்கள். ஆனால் முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாம் என்ன பார்க்க வேண்டும், இது யாருடைய கலாச்சாரம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த புது வருடத்தை கொண்டாடுமாறு சொன்னார்களா? அவர்கள் கொண்டாடி இருக்கின்றார்களா? அதுக்கு அனுமதி கொடுத்திருக்கின்றார்களா? இஸ்லாமிய வட்டத்திலிருந்து நாம் பார்க்க வேண்டும், உண்மையான முஸ்லீம்களாக நாம் வாழ வேண்டும். புது வருடம் என்பது நம்முடைய கலாச்சாரம் இல்லை, இஸ்லாத்துக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை. முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாம் அதை கொண்டாடக்கூடாது. ஏனென்றால் இது யூத கிறித்தவுடைய கலாச்சாரம். மன் தசப்பக பிகவுமின் ஃபஹுவ மின்ஹும், யார் பிற மத கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் அவர்களை சார்ந்தவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி அபூதாவுத் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ பிற மத கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கின்ற பொழுது, இந்த யூத கிறித்தவர்கள் கொண்டாடக்கூடிய இந்த புத்தாண்டு என்பது அது அவருடைய கலாச்சாரம். அதை முஸ்லீம்களாக இருந்தோன்னு நாம் அதை அந்த கலாச்சாரத்தை பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் நாம் அவருடைய கலாச்சாரத்தை பின்பற்றியவர்களாகத்தான் கருதப்படுவோம். அப்படி என்று சொன்னால் பேரளவில் முஸ்லீமாக அப்துல்லாவாக முகமதாக பெயர் சூட்டிக்கொள்வதனால், கதீஜாவாக ஆயிஷாவாக பெயர் சூட்டிக்கொள்வதனால் உண்மையான முஸ்லீம்களாக நாங்கள் இருக்க முடியாது. இன்றைக்கு உண்மையான முஸ்லீம்களாக இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்ய வேண்டும், உண்மையிலே இஸ்லாம் சொன்ன வழியிலே வாழ்ந்து காட்ட வேண்டும். இஸ்லாம் சொன்ன விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துகின்ற பொழுதுதான் உண்மையான முஸ்லீம்களாக நாங்கள் வாழ முடியும். இந்த ஒவ்வொரு வருடமும் துவங்குகிற நேரத்திலே நாம் என்ன நினைக்க வேண்டும், நம்முடைய வருடத்துடைய நம் வாழக்கூடிய இந்த வாழ்நாளில் ஒவ்வொரு வருடம் நம்மை விட்டு கழிந்து கொண்டு செல்கிறது, குறைந்து கொண்டு செல்கிறது. நாம் வாழ்ந்த இந்த வாழ்க்கை என்பது அல்லாஹ்வுக்கு ரசூலும் காட்டி தந்த வழியிலே நாம் வாழுகிறோமா? அல்லாஹ்வுடைய திருப்திக்கு உட்பட்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? அல்லாஹ் இந்த நோக்கத்துக்காக நம்மை இந்த உலகத்திலே படைத்தானோ அந்த நோக்கத்தை நாங்கள் சரிவர நிறைவேற்றக்கூடிய மக்களாக இருக்கிறோமா என்று நாம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருத்தரும் சுய பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய ஒரு
நாளாக அதை எடுத்துக்கொண்டால் கூட பிரச்சனை இல்லை. எப்படி நம்ம வந்து வாழ்ந்த இந்த காலகட்டத்தில் நம்ம அல்லாஹ் ரசூல் சொன்ன மாதிரி சரியாக செஞ்சுருக்குறோமா? இந்த ஒரு வருஷம் முழுக்க நம்ம சரியாக முறையில் தொழுதுருக்குறோமா? நம்ம குர்ஆன் எந்த அளவுக்கு ஓதிருக்கிறோம்? எந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் ஜகாத் கொடுத்துருக்குறோம்? எந்த அளவுக்கு தான தர்மங்கள் சதக்காக்கள் செஞ்சுருக்கிறோம்? நம்ம பிறருக்கு அநியாயமும் செய்யாமல் வாழ்ந்துருக்குறோமா? நம்மால் யாராவது பாதிக்கப்படாமல் இருந்திருக்கிறாங்களா? நம்மால் பாதிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர்? நம்ம யார் யார் இடத்துல மன்னிப்பு கேட்கணும் என்று நாம் ஒரு சுய பரிசோதனை நம்ம இடத்துல செய்து கொண்டோம்னு சொன்னால், நம்ம எப்போ மௌத்தா போனாலும் சரி, நம்ம நல்ல நிலையிலே மௌத்தாகக்கூடிய ஒரு நிலை நமக்கு உருவாகும். இந்த ஆடல் பாடல் கூத்து கும்மாளம் என்பதற்காக வேண்டி ஒரு நாளை கொண்டாடி, அந்த நாளில் நாம் வந்து அல்லாஹ்வுடைய சாபத்தையும் அல்லாஹ்வுடைய கோபப்பார்வையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு இப்படியான காசு பணங்களை செலவழிக்க வேண்டுமா? புது வருடத்தை கொண்டாடுவதற்காக வேண்டி எவ்வளவு காசு பணங்களை செலவழிக்கின்றார்கள்? எப்படி வான வெடிகள் வாங்குவதற்காக வேண்டி, பட்டாசுகள் வாங்குவதற்காக வேண்டி விதவிதமான பொருட்கள் தயாரிக்கப்பட்டு அங்கே விற்பனை செய்யப்படுகிறது. தன்னிடத்திலே காசு இருக்கிறது, பொருளாதாரம் இருக்கிறது என்பதற்காக வேண்டி வாங்கி தன்னுடைய வீடுகளுக்கு மாடிகளே சென்று அதை கொளுத்தக்கூடியவர்கள், அதை எரிக்கக்கூடியவர்கள், காசு பணத்தை எரிக்கிறார்கள். அவர்கள் காசை வீண்வினையம் செய்கிறார்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் என்ன சொல்கிறான்? குலு வஸ்ரபு வலா துஸ்ரிஃபு, உண்ணுங்கள் பருகுங்கள், வீண்வினையம் செய்ய வேண்டாம். இன்னஹுல்லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், வீண்வினையம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான். இன்னல் முபதிரீன கானு யஹ்வான சயாதீன், வீண்வினையம் செய்யக்கூடியவர்கள் சைத்தானுடைய சகோதரர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சைத்தானுடைய சகோதரர்கள் என்று சொன்னால் யாரு? சைத்தான் நரகத்துக்கு செல்லக்கூடியவன், நரகத்துக்கு செல்லக்கூடியனுடைய சகோதரர்களாகத்தான் நாம் இருக்க முடியுமே தவிர, அல்லாஹ் ரசூல் சொன்ன வழியிலே வாழக்கூடிய முஸ்லீம்களாக இருக்க முடியாது. வீண்மறையும் செய்யக்கூடியவர்கள், இந்த வீண்மறையும் செய்யக்கூடியவர்கள் யார் என்றால் சைத்தானுடைய உடன்பிறப்புகள், சகோதரர்களை போன்றவர்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், காசு பணங்களை கரியாக்கி வீணாக்கி எரித்து சாம்பலாக்கி வேடிக்கை பார்ப்பதா? இன்றைக்கு அந்த சாப்பாட்டுக்காக வேண்டி இன்றைக்கு ஒவ்வொருத்தரும் எவ்வளவு கஷ்டப்படுகின்றார்கள், அந்த காசை சம்பாதிப்பதற்காக வேண்டி. இன்றைக்கு காசு அல்லாஹு தஆலா ஒரு சோதனையாக வைத்திருக்கிறான், தனக்கு விரும்புவதற்கு கொடுக்கிறான். எதற்காக வேண்டி அந்த காசை வைத்து அவன் என்ன செய்கிறான்? நல்வழியில் செலவழிக்கிறானா, நல்வழியில் வாழ்கிறானா என்று பார்ப்பதற்காக வேண்டி, என்னமோ அவனிடத்தில் பொருளாதாரம் கொட்டுகிறான் என்பதற்காக வேண்டி, நாம் கஷ்டப்பட்டு உழைத்தோம் என்பதற்காக வேண்டி அதை நம் வீணான வழியில் செலவழிக்கிறதா? இன்றைக்கு கொரோனா என்று சொல்லக்கூடிய இந்த COVID-19 இரண்டாவது அலைகளாக இன்றைக்கு இலங்கையில் ஏற்பட்டு இன்றைக்கு பல மாவட்டங்களில் பல இடங்களில் மக்கள் இன்றைக்கு சாப்பிட முடியாமல் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பல மக்கள் இருக்கின்றார்கள். அதில் கொழும்பை சொல்லலாம். கொழும்பில் இன்றைக்கு எத்தனை 50-60 நாளாக இன்றைக்கு லாக்டவுன் செய்யப்பட்டு வேலைக்கு மக்கள் செல்ல முடியாமல், அன்றாடம் அவர்கள் சாப்பிடுவதற்கு முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். யாராவது வந்து உதவி செய்ய மாட்டார்களா? யாராவது வந்து எங்களுக்கு உலர் உணவு பொருட்கள் தரமாட்டார்களா? பிள்ளைகளுக்கு தேவையான பால்மா பக்கெட்டுகள் தரமாட்டார்களா என்று ஏங்கி கொண்டிருக்கிறார்கள். நம்ம வீணான முறையிலே இந்த பட்டாசுகளுக்காக செலவழிக்கக்கூடிய அந்த காசு பணங்களை இப்படிப்பட்ட ஏழை மக்களுக்கு, தேவையுடையவர்களுக்கு கொடுத்தா கூட அல்லாஹ்வுடைய திருப்தியாக உங்களுக்கு கிடைக்கும், அல்லாஹ்வுடைய சந்தோஷம், அல்லாஹ்வுடைய உதவியாக உங்களுக்கு கிடைக்கும். நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த புது வருடத்தை கொண்டாட வேண்டுவதற்காக வேண்டி பட்டாசுகளை கொளுத்து என்பது ஒன்று, காசு பணம் வீண்வரையும். இரண்டாவது என்னது? மக்களுக்கு வந்து நாம் செய்கிற மிகப்பெரிய ஒரு கேடு. இன்றைக்கு சூழல் மாசடைகிறது, சூழல் மாசடைகிறது என்று சொல்கிறோம். ஓசோன் படலத்திலே ஓட்டை விளை ஆரம்பித்து விட்டது. இன்றைக்கு உலகம் வெப்பமயமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்றெல்லாம் சொல்லக்கூடிய மக்கள் என்ன செய்கிறார்கள்? இன்னும் தேவையில்லாத மாசடையக்கூடிய கழிவுகளை இன்றைக்கு இந்த பட்டாசு போன்ற இது கொளுத்துவதன் மூலமாக சூழல் மாசடைந்து கொண்டே இருக்கிறது. நமக்கு தேவையான அந்த மழை வீழ்ச்சிகள் கூட இன்றைக்கு ஒழுங்காக கிடைக்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன? இந்த சூழல் கெட்டு போனது தான். அடுத்தது என்ன? இன்றைக்கு பட்டாசுகளை கொளுத்துவதனால் ஏற்படக்கூடிய விபரீதங்கள் என்ன? யோசித்து பாருங்கள். அதை கொளுத்தக்கூடியவர்கள் சில நேரங்களில் அவர்களுக்கு அது தீங்காக மாறிவிடுகிறது. கையிலே வைத்து அதை கொளுத்துகிறார்கள், கையிலே வெடிக்கிறது, கை காயம் ஏற்படுகிறது. அல்லது அதை கொளுத்துகிறார்கள், இன்னொருடைய வீட்டிலே இன்னொருடைய சொத்துக்களுக்கு அங்கே சேதம் ஏற்படுகிறது,
அதனால் ஒரு அழிவு ஏற்படுகிறது. வலா துல்கூ பி ஐதிக்கும் இல தஹலுக்கா, உங்களுடைய கரங்களை நாசத்தின் பக்கம் நீங்கள் அழிக்க வேண்டாம், நாசத்தின் பக்கம் வீச வேண்டாம். அல்லாஹ் சொல்லுகிறான், நாசத்தின் பக்கம் அழி வீச வேண்டாம் என்ன அர்த்தம்? நம்ம கையினாலே நமக்கு தீங்கை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம், உங்களுடைய கையினால் உங்களுக்கு நீங்கள் தீங்கை ஏற்படுத்த வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். நாங்கள் இந்த பட்டாசுகளை கொளுத்துவதன் மூலமாக நம்முடைய கைகளினால் நமக்கே தீங்கை ஏற்படுத்துகிறோம், நம்முடைய குடும்பத்துக்கு, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அண்டை வீட்டாளுக்கு அது எவ்வளோ பெரிய தீமையாக மாறிவிடுகிறது. இன்னும் சொல்லப்போனால் இந்த பட்டாசுகளை கொளுத்துவதன் மூலமாக என்ன நடக்கிறது? இரவிலே நிம்மதியாக தூங்கக்கூடியவர்கள், சிறுவர்கள், முதியோர்கள், ஏன் நோயாளிகள் பயப்படுகின்றார்கள், சத்தத்தினால் அலறுகின்றார்கள். எப்படிப்பட்ட சத்தம்! அந்த புதிய புதிய வான வெடில்களை கொண்டு கொளுத்துகிறார்கள். அங்கே வேறு வேறு நோய்களுக்கு உட்பட்டவர்கள் என்ன செய்கிறார்கள்? சத்தம் தாங்க முடியாமல் அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள், சிறுவர்களாக இருந்தால் பயப்படுகிறார்கள். ஏன்? இன்னும் சொல்லப்போனால் அந்த சூழல் மாசடைந்து அந்த புகையினால் அவர்கள் மூச்சு எடுப்பது கூட சில நேரங்களில் சிரமப்படுகின்றார்கள். அவ்வளவு நாத்தம், அவ்வளவு வெடி, அவ்வளவு என்ன எல்லாம் கெமிக்கல் தான், அது எவ்வளவு பெரிய கேடு யோசித்து பாருங்க. அதனால் அந்த கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு எதிராக என்ன பிரார்த்தனை செய்வார்கள்? பாதிக்கப்பட்ட நிலையில் எவ்வளவு பிரார்த்தனை செய்வாங்க? நீங்கள் நல்லது நினைச்சு செய்கிறீங்க, அது எவ்வளவு தீமையாக மாறுகிறது. ஆக அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உண்மையான முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாம் ஒரு காலத்திலும் பிறருக்கு தொல்லைகளை கொடுக்கக்கூடாது. அல் முஸ்லீமு மண் சலிமல் முஸ்லீமோன மின் லிசானகி, உண்மையான முஸ்லீம் யாருன்னு தெரியுமா? தன்னுடைய கரத்தினாலோ தன்னுடைய நாவினாலோ பிறருக்கு தொல்லைகள் தராதவன் தான். இந்த பட்டாசுகளை கொளுத்துவதனால் பிறருக்கு தொல்லை, பிறர் கஷ்டப்படுகிறார்கள். அப்படியான காரியங்கள் நாம் செய்யக்கூடாது. அதாவது காசு பணங்களை அதிகமாக சம்பாதிக்கக்கூடியவர்கள், வெளிநாடுகளிலே வேலை செய்யக்கூடியவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய சந்தோஷத்துக்காக, அற்ப சந்தோஷத்துக்காக வேண்டி இப்படியான வாழ வெடில்களை நீங்கள் வாங்கிட்டு போகிறீங்க, வாங்கி கொடுக்குறீங்க, 500 ₹1000 கொடுக்குறீங்க, பிள்ளைகளை நீங்கள் இதுக்காகனு பழக்கிறீங்க. ஒரு தீமையான விஷயத்துக்கு நீங்கள் முன்மாதிரியாக நடக்கிறீங்க, ஒரு நன்மையான விஷயத்துக்கு, நல்ல விஷயத்துக்கு பெற்றோர்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டியவர்கள், ஒரு தீமையான பாவமான காரியத்துக்கு நீங்கள் முன்மாதிரியாக இருந்து அவங்களுக்கு உதவி செய்வதனால நாளைக்கு அந்த பாவத்தை நீங்கள் சம்பாதிக்க வேண்டி வரும். நீங்கள் நன்மையான விஷயத்தில் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளுங்கள். வரா தாவனும் அல் இஸ்மல் உதுவான், தீமையான வரம் மீறக்கூடிய காரியத்தில் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த அடிப்படையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? பிள்ளைகள் கேட்டால் கூட வாங்கி கொடுக்கக்கூடாது, நண்பர்கள் கேட்டால் கூட வாங்கி கொடுக்கக்கூடாது. அப்போ புது வருடம் என்பது முஸ்லீம்கள் கொண்டாடக்கூடிய ஒரு கொண்டாட்டம் இல்லை, அது முஸ்லீம் அல்லாத மக்கள் கொண்டாடக்கூடிய கொண்டாட்டம். முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாம் இந்த கொண்டாட்டத்தை விட்டு தவிர்ந்து இருக்க வேண்டும் என்று தான் இந்த கேட்ட சகோதருக்கான பதிலாக சொல்கிறேன். அடுத்த கேள்வி, இந்த முதலாவது கேள்வியோடு ஒட்டி உள்ள ஒரு கேள்விதான், புத்தாண்டு வாழ்த்து சொல்லலாமா என்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கின்றார். புத்தாண்டு தான் கொண்டாடக்கூடாது என்று சொல்கிற நேரத்தில் புத்தாண்டு வாழ்த்துதாவது நம்ம சொல்லலாமா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. இன்றைக்கு புத்தாண்டு வாழ்த்தை வந்து மக்கள் எப்படி தெரிவிக்கிறான்னு சொன்னால், ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், அது மாதிரியான சமூக வலைதளங்கள் மூலமாக இதை வந்து வாழ்த்து தெரிவித்து கொள்கிறார்கள். ஹாப்பி நியூ இயர் எஸ்எம்எஸ் மூலமாக இன்னொருவருக்கு எஸ்எம்எஸ் அல்லது வாட்ஸ்அப் வழியாக ஒரு இமேஜ், ஹாப்பி நியூ இயர் என்ற இமேஜ் வடிவமைக்கப்பட்டு அதை அனுப்புகிறாங்க. அதே மாதிரி ஃபேஸ்புக்கு எல்லாத்துலேயுமே ஹாப்பி நியூ இயர் என்று சொல்லி அந்த இமேஜ்களை ஷேர் செய்யக்கூடியவர்களை பார்க்கின்றோம். இதை வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், நம்ம புத்தாண்டை வந்து கொண்டாடுவதற்கான இதுவும் ஒரு வழிமுறை என்று நினைக்கின்றார்கள். புத்தாண்டு கொண்டாட்டம் என்பது அவருடைய பார்வையில் இது மாதிரியான பட்டாசுகளை கொளுத்துவது, அன்றைக்கு கேளிக்கைகள் குத்தாட்டங்கள் செய்வது மாத்திரம் இல்லாமல் நம்முடைய சந்தோஷத்தை இன்னொருவருக்கும் நம்ம அனுப்புவோம் என்று சொல்லி ஹாப்பி நியூ இயர் என்று சொல்லி புத்தாண்டு வாழ்த்து சொல்லி அனுப்புகின்றார்கள். உண்மையிலே இந்த புத்தாண்டு வாழ்த்து சொல்லி அனுப்புவதும் இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்தவரைக்கு அதுவும் தர்க்கப்பட்டது தான், அதுவும் கூடாத ஒரு பாவமான காரியம்தான். ஏனென்றால் எந்த காரியத்தை கொண்டாடக்கூடாதோ, எது பாவம் என்று சொல்கிறதோ அதை ஊக்கவிக்கக்கூடிய விதத்தில், அதை அங்கீகரிக்கக்கூடிய விதத்தில் நம்ம வாழ்த்து சொல்லி அனுப்புவதும் பாவமான காரியம்தான். ரெண்டுமே ஒன்று தான், கொண்டாடுவதும் ஒன்று தான்,
கொண்டாடுவதற்கு அனுமதி கொடுப்பது, அங்கீகாரம் கொடுப்பது, அதுக்கு வாழ்த்து சொல்வதும் ஒன்று தான். அப்போ வாழ்த்து சொல்லி அனுப்பலாமான்னு சொன்னால் வாழ்த்து சொல்லியும் அனுப்பக்கூடாது. அப்போ நம்ம என்ன செய்கிறது? நீங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்லை. புத்தாண்டா, நீங்கள் வந்து எப்போ உள்ள மாதிரி இருந்துருப்போங்க. நீங்கள் டிசம்பர் 25ஆம் தேதி நீங்கள் இன்றைக்கி எப்படி இருக்கிறீங்களோ, அல்லது டிசம்பர் 6-26 எப்படி இருப்பீங்களோ, அதே மாதிரி புத்தாண்டு 20 ஜனவரி 1ஆம் தேதியும் இருந்துருப்போங்க. அதுக்குன்னு வித்தியாசமாக என்னது, நம்ம புதிய ஆடைகள் அணிவது, அன்னைக்கு நம்ம புதிய என்னது பலகாரங்கள் செய்வது, ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொள்வது என்பது புதிய ஒரு கலாச்சாரத்தை உண்டாக்குவது. அது மாதிரி வாழ்த்து சொல்வது என்பதும் அது மாதிரி உள்ளது தான். அதனால் வாழ்த்து சொல்லி அனுப்பவும் கூடாது. அந்த வாழ்த்து சொல்லி அனுப்புவது கூடாது என்பதை விளங்கப்படுத்துவதற்கு ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை உங்களுக்கு நம்ம சொல்லலாம். உதாரணத்துக்கு சொல்லப்போனால், மதுபானம், பியர், இந்த இது குடிப்பதே எல்லோரும் ஹராம் நம்ம சொல்கிறோம், தடுக்கப்பட்டது ஹராம்னு சொல்கிறோம். அதே மாதிரி சிகரெட்டு குடிக்கிறது அதுவும் ஹராம், அதுவும் தடுக்கப்பட்டதுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி பாவமான காரியங்கள் எதுவெல்லாம் இருக்கிறதோ, வட்டியாக இருக்கலாம், விபச்சாரமாக இருக்கலாம், இன்ன பிற பாவங்களாக இருக்கலாம், அதை செய்யக்கூடாது. அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது அதை செய்யக்கூடியவர்களுக்கு அதை வந்து ஆதரிக்கக்கூடிய விதத்தில் அதை வந்து வாழ்த்து சொல்லி அனுப்பலாமா? அது வாழ்த்து சொல்லி அனுப்பினா எவ்வளோ பெரிய பாவமாக, எவ்வளோ பெரிய குற்றமாக பார்க்குறோமோ அது மாதிரி தான் இந்த புத்தாண்டு கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லுகின்ற பொழுது அந்த புத்தாண்டு கொண்டாடக்கூடிய நேரத்தில் அதற்கு வாழ்த்து சொல்லி அனுப்புவதும் அதே பாவம்தான். அப்போ புத்தாண்டு கொண்டாடுவது என்பது யூத கிறித்தவருடைய கலாச்சாரம் என்றால் அதற்கு வாழ்த்து சொல்லி அனுப்புவதும் அவருடைய கலாச்சாரம். அதுக்கு நம்ம ஊக்குவிக்க மாதிரி ஆகும். ஒரு தீமையை தடுப்பது என்று சொன்னால் முழுமையாக அந்த பாவத்திலிருந்து விலகி கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்ற பொழுது எப்படி சொல்கிறாங்க, மன்றா மின்கும் முன்கரன் ஃபல் யுகயிர் பிஹதிஹி, ஒரு தீமையான காரியத்தை நீங்கள் கண்டால் அதை கையினால் தடுங்கள். ஃபைல்லம் எஸ்தத்திய, அதை கையினால் தடுப்பதற்கு உங்களுக்கு சக்தி இல்லை என்றால் ஃபபில் இசானிஹி, வாயினால் நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த பாவத்தை தடுங்கள். ஃபைல்லம் எஸ்தத்திய, அதுக்கும் நீங்கள் சக்தி பெறவில்லை என்றால் ஃபபி கல்பிஹி, உங்களுடைய உள்ளத்தினால் அதை நீங்கள் என்ன செய்யுங்க, தடுங்க, உள்ளத்தினால் வெறுத்து ஒதுக்குங்கள். தாலிக்கு அல் அஃபுல் ஈமான், அதுதான் ஈமானில் மிகவும் பலகீனமான ஒரு நிலை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அதாவது ஒரு பாவமான காரியம் நடக்கின்ற பொழுது அந்த பாவமான காரியத்தை தடுக்கக்கூடிய முறைகள், முதலாவது கையால் தடுப்பது, அதுக்கு சக்தி இல்லை என்றால் வாயினால் தடுப்பது, அதற்கும் சக்தி இல்லை என்றால் உள்ளத்தினால் வெறுத்து ஒதுங்குவது. அப்போ நம்மளால் செய்ய முடிஞ்ச காரியம் என்ன? நம்மளால் வாயினால் சொல்ல முடியும், வாயினால் சொல்லியாச்சு, கையினால் தடுக்க முடியுமா? இன்னொருவர் செய்வதை பலவந்தமாக தடுக்க முடியாது. இன்னொருவர் செய்வதை பலவந்தமாக தடுக்கக்கூடிய உரிமை நமக்கு இல்லை. ஆனால் வாயினால் அறிவுரை சொல்ல முடியும், வாயினால் நல்லது சொல்ல முடியும். அதையும் செய்துவிட்டு அல்ல, அது செய்வதற்கும் உரிமை இல்லை என்றால், அது செய்வதற்கும் பிரச்சனை என்றால் அந்த இடத்தை விட்டு ஓரமாகி போகிறது. அப்படின்னு சொன்னால் என்ன, வாழ்த்து சொல்வது கூட நம்ம அது தீமையான விஷயத்துக்கு துணை போகிற மாதிரி தான் அமையும். அதனால் புத்தாண்டுக்கு வாழ்த்து சொல்லவும் கூடாது. அந்த நேரத்திலே அனுப்பப்படக்கூடிய எஸ்எம்எஸ்கள், அங்கே ஃபார்வர்ட் செய்யப்படக்கூடிய அந்த வாழ்த்து செய்திகளை கூட நம்ம ஃபார்வர்ட் பண்ணக்கூடாது என்பதை இந்த கேட்ட சகோதரிக்கான பதிலாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்த கேள்வி என்னவென்று சொன்னால், மௌத்தான ஒருவருடைய வீட்டில் ஃபாத்திஹா ஓதுவதற்கு முன்னால் நம்ம அந்த சாப்பாட்டை சாப்பிடலாமா என்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் எப்படி கேட்குறான்னு சொன்னால், ஒரு ஆள் மௌத்தா போனாங்க, மையத்து வீடு, மையத்து வீட்டில் மௌத்தானவருக்காக வேண்டி கத்தம் ஃபாத்தியா ஓதுவாங்க. சில இடத்துல ஃபாத்தியான்னு சொல்லுவாங்க, சில இடத்துல கத்தம்னு சொல்லுவாங்க. கத்தம் இதை வந்து 3வது கத்தம், அது மாதிரி 7வது கத்தம், 12வது கத்தம், 40வது கத்தம், வருஷ கத்தம்னு சொல்லி இப்படி சில கத்தங்களை ஃபாத்தியாக்களை ஓதுவாங்க. ஃபாத்தியான்னு சொன்னால் சின்ன சின்ன சூறாக்கள், அல்ஹம்து சூரா உட்பட சில சூறாக்கள் ஓதுறதுக்கு ஃபாத்தியான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி யாசின் ஓதி குர்ஆனை ஃபுல்லாக தமாம் செய்கிறதுக்கு ஹத்தம்னு சொல்லுவாங்க, தமாம் செய்கிறது ஹத்தம்னு சொல்லுவாங்க. இது வந்து இன்றைக்கு முஸ்லீம்களுடைய வீடுகளில், பிற சில இடங்களில் யாராவது மௌத்தா போனால் அவர்களுக்காக வேண்டி இந்த ஹத்தம் ஃபாத்தியா ஓதக்கூடிய வழிமுறை இருக்குது. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஹத்தம் ஃபாத்தியா என்பது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டித்தராத ஒரு காரியம். இஸ்லாத்துக்கும் அந்த ஹத்தம் ஃபாத்தியாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஏனென்றால் எங்களுக்கு
தூதராக வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் எத்தனையோ நபித்தூதர்கள் இறந்திருக்கின்றார்கள், அதுபோன்று அவருடைய மனைவிமார்கள் இறந்திருக்கின்றார்கள், அவருடைய பிள்ளைகள் இறந்திருக்கின்றார்கள். அவர்கள் யாருக்காக வேண்டியும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹத்தம் ஃபாத்தியா என்று சொல்ல இன்றைக்கு மக்கள் செய்யக்கூடிய ஒன்றை செய்யவே இல்லை, அதை அறிமுகப்படுத்தவும் இல்லை, அதை அந்த காலத்து செய்யக்கூடிய மக்கள் யாரும் இருக்கவும் இல்லை. அப்படி என்றால் அதுக்கு எந்த விதமான அங்கீகாரம் கொடுக்கவும் இல்லை. அப்போ இன்றைக்கு இந்த ஹத்தம் என்று சொல்லி ஓதக்கூடிய இந்த ஹத்தம் ஃபாத்தியா என்பது இன்றைக்கு மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு புதுமையான வழிமுறை தான். அதாவது இந்துக்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம், அவருடைய அந்த கலாச்சாரம் இன்றைக்கு கொப்பி செய்யப்பட்டு இன்றைக்கு முஸ்லீம்களுடைய வழிமுறையாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்துக்கள் வந்து அன்னதானம் என்று சொல்லி இறந்து போன வீடுகளில் என்ன செய்வாங்க, ஏழை மக்களுக்கு, வீட்டுக்கு வரக்கூடிய மக்களுக்கு, பக்கத்து வீட்டு உள்ளவர்களுக்கு இந்த மூணாவது ஏழாவது பத்து முப்பது என்று சொல்லி அவங்க அன்னதானம் கொடுப்பாங்க. அன்னதானம் கொடுப்பது என்பது இந்துக்களுடைய ஒரு கலாச்சாரம், அதிலிருந்து குப்பியடிக்கப்பட்டதான் இன்றைக்கு முஸ்லீம்கள் இன்றைக்கு செய்யக்கூடிய சில காரியங்கள். இந்த ஹத்தம் என்று சொல்வது இவங்க எதை நினைத்து செய்கிறார் என்று சொன்னால், குடும்பத்தவர்கள் அதே மாதிரி நண்பர்கள்லாம் நின்று இருந்து கொண்டு குர்ஆனை ஓதி தமாம் செய்து அந்த நன்மையை இறந்தவருக்கு அனுப்புகிறது, இறந்தவருக்கு கொடுப்பது, அதுதான் ஹத்தம், அதுதான் ஃபாத்தியா என்று அந்த சடங்கை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை வந்து செய்வதற்கு ரசூல்லா அனுமதிக்கவும் இல்லை, ரசூல்லா செய்யவும் இல்லை, இஸ்லாத்தில் அது இருக்கவே இல்லை என்பதை முன்னாடி சொல்லிட்டேன். இருந்தாலும் இவங்க செய்யக்கூடிய இந்த வழிமுறை என்பது இஸ்லாமிய கோட்பாட்டோடு எந்த அளவுக்கு முரண்படுகிறது என்று சொன்னால், ஒருவர் மரணித்து விட்டால் அவருக்கு நம்ம நன்மையை அனுப்ப முடியுமா என்றால் ரசூல்லா எதை காட்டி தந்தாங்களோ அதை தவிர எதையும் செய்ய முடியாது. ஒருவர் மௌத்தா போயிட்டாரா, அவருக்கு நம்ம என்ன நன்மை சேர்க்க முடியும்? ஒருவர் மௌத்தா போனால் அவருக்கு நாம் என்ன நன்மை செய்ய முடியும் என்று சொன்னால் அதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுகின்ற பொழுது, இதா மாத்தல் இன்சான் இன் கத்த அணுகு அமலுகு, ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுடைய அனைத்து செயல்பாடுகளும் துண்டிக்கப்பட்டு விடுகிறது, அனைத்து அமல்களும் துண்டிக்கப்பட்டு விடுகிறது. ஒருவர் மௌத்தா போனால் அவருடைய எல்லா செயல்பாடுகளும் முடிந்து விடுகிறது. இல்லாமின் சலாசா, மூணு விஷயங்களை தவிர, மூணு விஷயங்கள் அவருக்கு நன்மை சேரும், மூணு விஷயங்கள் அவருக்கு நன்மையாக வருமே தவிர வேறு எதுவும் அவருக்கு நன்மையாக வராது. ஒன்று என்ன, மீன் சதகத்தின் ஜாரியா, அவர் அவருக்காக செய்யக்கூடிய நிரந்தரமான தான தர்மம், அவருக்காக நம்ம செய்யக்கூடிய நிரந்தர தர்மம். ரெண்டாவது என்ன, இல்மின் யுந்தபகுபிகி, அவர் கற்றுக்கொண்ட கல்வியானம் அறிவு, அதை பிறருக்கு அவர் சொல்லி கொடுத்திருந்தால் அந்த நன்மை அவருக்கு வரும். மூணாவது என்ன, வலதின் சாலிகின் எது உலகு, அவருக்காக பிரார்த்திக்கின்ற சாலியான ஒரு குழந்தையுடைய துவா, சாலியான குழந்தை அவருக்காக பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனை அவருக்கு வந்து சேரும். இந்த மூணு தான், ஒன்று சதகத்துல் ஜாரியா நிரந்தரமான நிலையான நன்மை, ரெண்டாவது அவர் படித்த மார்க்க கல்வியோ உலக கல்வியோ அதை பிறருக்கு கற்றுக்கொண்டு கொடுத்திருந்தால் அந்த நன்மை, மூன்றாவது அவர் பெற்றெடுத்த அந்த பிள்ளைகள் அவருக்காக சாலியான பிள்ளைகளாக இருந்தால் அவர்களுக்கு கேட்கின்ற அந்த துவா, இந்த மூணு தான் ஒருவர் மரணித்த பிறகு அவருக்கு கபூரில் நன்மையாக வரக்கூடிய காரியங்கள். இதை தவிர வேறு ஏதாவது வருமானா, வராது. ஏன், அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மூணு விஷயங்களை தான் சொல்கிறாங்க. ஏன், இதா மாத்தல் இன்சானு இன் கத்த அணுகு அமுழுகு, ஒரு மனிதன் மரணித்து விட்டால் எல்லாம் துண்டிக்கப்பட்டு விடுகிறது. இல்லாமின் சலாசா, மூன்று விஷயங்களை தவிர, மூன்று விஷயங்கள் தான் அவளுக்கு நன்மையாக வரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர். அப்படி இருக்கும் பொழுது குர்ஆனை ஓதி, நம்ம ஓதி, நம்ம குர்ஆனை ஓதினா நமக்கு நன்மை, யார் யார் ஓதுறாங்களோ அவங்களுக்கு நன்மை. அதை வந்து அவர் எனக்கு குர்ஆன் ஓதுறதுக்கு கற்று தந்திருந்தா அதை வச்சு நான் குர்ஆன் ஓத பழகிட்டோம்னு சொன்னால் நான் ஓதுகிற பொழுது அந்த நன்மை அவருக்கு வரும், அது பொதுவான விதி. ஆனால் இன்றைக்கு குர்ஆனை வீடாக சென்று அல்லது மூணாவது நாலாவது பன்னெண்டாவது ஏழாவது என்று சொல்லி நாற்பது ஆறு மாதம் ஒரு வருஷம் என்று இந்த ஹத்தம் என்று தமாம் என்று செய்கிறாங்களே, இதை வந்து பாரசப்பள்ளி அனுபவத்துக்கு அவங்க செய்கிறாங்களே இந்த ஹத்தம், இது நன்மை போய் சேருமா? சேராது. குர்ஆனை நான் ஓதி அந்த நன்மையை என்னுடைய வாப்பா கொடுக்கலுமா? உலகத்தில் வாழுகிற பொழுது நான் குர்ஆன் ஓதி, யாரெல்லாம் நான் இந்த குர்ஆனை 30 ஜூஸை தமாம் பண்ணிட்டேன்,
இந்த நன்மை என்னுடைய பாப்பாக்கு, இந்த உசுரோர் இருக்கிறாரு இந்த பாப்பாக்கு, என்னுடைய உம்மாவுக்கு நான் இந்த குர்ஆன் ஓதி தமாம் செய்து இது உம்மாக்கு, இது என்னுடைய பிள்ளைக்கு, இது என்னுடைய மனைவிக்குன்னு உலகத்தில் ஓதி நம்ம அதை தமாம் செய்து அந்த நன்மையை கொடுக்க முடியுமானா? கொடுக்க முடியாது. உயிரோடு இருக்கிற நேரத்திலே அவருக்கு நாம் அந்த குர்ஆன் ஓதி நன்மையை கொடுக்க முடியாதுன்னு சொல்லும் பொழுது, இறந்து போன பிறகு அவருக்கு எப்படி அந்த நன்மையை கொடுக்க முடியும்? அந்த விஷயங்கள் விளங்காமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ஹத்தம். இப்படி இந்த சகோதரி என்ன கேட்குறான்னா, இப்படி நடக்கக்கூடிய இடத்துக்கு அவங்க இந்த ஹத்தம் ஓவதுக்கு ஃபாத்தியா ஓவதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போய் அவங்க அதுக்காக சமைப்பாங்களே, அந்த சாப்பாடு சாப்பிடலாமான்னு கேட்குறாங்க. அந்த இடத்துக்கு போகிறதே பாவம்தான். அது மாதிரியான பாவங்கள் நடக்கிற இடத்துக்கு நாம் போகலாமான்னா, அப்படியான பாவங்கள் நடக்கிற இடத்துக்கு நாம் போகக்கூடாது. அல்லாவும் அதைத்தான் தடுக்கிறான். நீங்கள் அந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால், அல்லாவுடைய வசனங்கள் எங்கே கேலி குத்தாக்கப்படுகிறதோ, அல்லாவுடைய வசனங்கள் எங்கே புறக்கணிக்கப்படுகிறதோ, அந்த இடத்துக்கு நீங்கள் அமராதீங்க. அப்படி அந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால், அந்த காரியத்தை நீங்கள் செய்யாவிட்டாலும் செய்யக்கூடியவர்களை போன்றவர்கள் தான் நீங்கள். அந்த பாவத்துக்கு நீங்கள் சுமந்தவங்க, அந்த பாவத்துக்கு நீங்களும் உணர்ந்தே இருப்பீங்க என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான். அப்போ அந்த கத்தம் ஓதக்கூடிய இடத்துக்கு நாம் போகக்கூடாது. அந்த கத்த சாப்பாடே எங்களுக்கு என்னது பிதியத்தான சாப்பாடு, அதையே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது, அந்த கத்தம் ஓதக்கூடிய இடத்துக்கு அது ஃபாத்தியா ஓவதுக்கு முன்னாடி போய் நம்ம சாப்பிட்டு வரலாமா? அந்த இடத்துக்கு போகிறதே கூடாது. குரால் மௌத்தா போகிறாரா? அது தெரிஞ்சவங்களா தெரியாதவங்களா போய் பாருங்கள், பார்த்துட்டு வந்துடுங்க. அன்னைக்கே ஹத்தம் ஓதுறாங்களா திரும்பி வந்துடுங்க, அல்லது அன்னைக்கு போக முடியலை உங்களுக்கு, அடுத்த நாள் நீங்கள் போக போகிறீங்க, அன்னைக்கு பார்த்து ஹத்தம் ஓதுறாங்களா போகாதீங்க, ஹத்தம் முடிஞ்ச பிறகு போங்க. எந்த நிலையில் அவங்க வந்து அந்த பாவத்தை செய்கிறாங்களோ அந்த நேரத்தில் நம்ம அந்த இடத்துக்கு போகக்கூடாது. அப்படி போகிறது வந்து என்னது மார்க்கம் தடுக்கிறது. அந்த சகோதரி என்ன கேட்குறான்னு சொன்னால், ஹத்தம் ஓடுறதுக்கு முன்னாடி ஃபாத்தியா ஓடுறதுக்கு முன்னாடி அந்த வீட்டுக்கு போனால் அந்த சாப்பாடை அது ஃபாத்தியா தானே ஓதலையே, அது சாப்பிடலாமான்னு கேட்குறான். அது சாப்பிடக்கூடாது தான், அந்த இடத்துக்கு போனீங்கன்னு சாப்பிடக்கூடாது. சாப்பிடலாமான்னு சொன்னால் அந்த இடத்துக்கு நாம் போகக்கூடாது. அந்த இடத்துக்கு போகிறதே பாவமான காரியமாக தான் இஸ்லாம் பார்க்குது. ஃபாத்தியா ஓதக்கூடிய அந்த வீட்டுக்கு அந்த பாவங்கள் நடக்கிறன்ற தகவல் எங்களுக்கு தெரியும்னு சொன்னால், அந்த இடத்துக்கு நாம் போகாமல் இருக்கிறது தான் நல்லது, போகக்கூடாது. ஏன்னா அது பாவமான காரியத்துக்கு நம்ம துணை போகிற மாதிரி ஆகும். அதே மாதிரி அந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்றதுக்கு இன்னொரு ஆதாரத்தை நம்ம சொல்வதாக இருந்தால், பாவமான காரியங்கள் நடக்கிற இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி அதை புறக்கணிக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் இடத்தில் எங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. ஒரு தடவை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகள் ஃபாத்திமா நாயினுடைய வீட்டுக்கு விருந்துக்கு போகிறாங்க, சாப்பிட்றதுக்கு போகிறாங்க. போனால் வீட்டுக்கு முன்னாடி திரைச்சீலையாக அலங்காரமிடப்பட்ட ஒரு துணி தொங்கு விடப்பட்டிருக்கிறது. வேறு சில அறிவிப்புகளில் உருவம் வரைந்த சில உருவச் சிலைகள் உள்ள ஒரு சீலை தொங்கு விடப்பட்டிருந்தது என்று வருது. அதை பார்த்துட்டு ரசூல்லா எந்த காரணமும் சொல்லாமல் எந்த தகவலும் சொல்லாமல் திரும்பி வர்றாங்க. அது ஃபாத்திமா நாயகிக்கு ஒரு கவலை ஏற்படுத்துது. என்னுடைய வாப்பா வீட்டுக்கு வந்து உள்ளே வராமல் திரும்பி போனாங்க, காரணமே ஒன்றும் சொல்லலை. அப்போ மருமகன் அழிரலில்லாத போய் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே வீட்டுக்கு வந்தீங்க, ஏன் உள்ளே வராமல் திரும்பி போனீங்க, என்ன காரணம்? உங்களோட வீட்டில் திரைச்சீலையில் உருவம் வரைந்த சில படங்கள் இருந்தது, அல்லது அதிகமான மக்களை வந்து எனது இழுக்கிற வகையில் வர்ணங்கள் அலங்காரங்கள் வரையப்பட்டிருந்தது, அந்த இடத்துக்கு நம்ம நுழைவது நமக்கு அனுமதி இல்லை என்று சொல்லி நான் வந்தேன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ வேறு சில அறிவிப்புக்கில் எங்கே மலக்குமார்கள் நுழைய மாட்டாங்களோ அந்த இடத்துக்கு நான் வர்றதுக்கு அனுமதி இல்லை என்று சொல்லி வந்ததாகவும் வருது. இப்போ இதில் வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்றால், தன்னுடைய சொந்த மகள் ஃபாத்திமா வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வர சொல்கிறாங்க, சாப்பாடு ஹலாலாக தான் இருக்கிறது, ஆனால் அந்த இடத்துல மார்க்கத்துக்கு முரணான ஒரு தடுக்கப்பட்ட ஒரு காரியம் அங்கே நடைமுறையில் இருக்குது. திரைச்சீலை உருவம் அடைந்த திரைச்சீலையோ அலங்காரமிடப்பட்ட வர்ணமிடப்பட்ட ஒரு சீலையோ தொங்கிடப்பட்டிருக்கிறது. அதை புறக்கணித்து விருந்தையே புறக்கணித்தாங்க. அந்த பாவத்தை புறக்கணிப்பதற்காக வேண்டி விருந்தையே புறக்கணித்தாங்க. அப்படி இருக்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு எவ்வளோ முன்மாதிரி, லக்கது காலக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் எங்களுக்கு அழகான முன் மாதிரி இருக்கிறேன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ உங்களுடைய தூதரிடத்தில் அழகான முன் மாதிரின்னு சொன்னால், இது மாதிரியான பாவமான காரியங்கள் நடக்கிற இடத்துக்கு ஒரு காலமும் நாம் செல்லக்கூடாது. அதுக்கு அங்கே போகிறது வந்து பாவத்துக்கு துணை போகிற மாதிரி ஆகும் என்பது தான் அந்த கேட்ட சகோதரிக்கான பதிலாக கூறிக்கொண்டு
இந்த நிகழ்ச்சியை இத்தோடு முடித்துக் கொள்கிறோம். உங்களுக்கும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இந்த நம்முடைய வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு நீங்கள் எழுதி அனுப்பினால் அதற்கான பதிலை இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் வீடியோ வழியாக தெரிந்து கொள்ளலாம் என்று கேட்டு இந்த நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வருகிறேன். வாஹிருத் அவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.